தயவு. பதிவு 13. நடராஜபதி மாலை. திருவருட்பா. 6ஆம் திருமுறை. நடராஜபதி மாலை. மூலமும் உரையும். உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. பாடல் எண் 12. அணிமதியிலே அணிமதியிலே மதியின் அருவிலே உருவிலே அவ்வுருவின் உருவத்திலே அணிமதியிலே மதியின் அருவிலே உருவிலே அவ்வுருவின் உருவத்திலே அமுத கிரணத்திலே அக்கிரண ஒளியிலே அமுத கிரணத்திலே அக்கிரண ஒளியிலே அவ்வொளியின் ஒளி தண்ணிலே பனிமதியின் அமுதிலே பனிமதியின் அமுதிலே அம் அவ்வமுது இனிப்பிலே பக்க நடு அடிமுடியிலே பக்க நடு அடிமுடியிலே பாங்கு பெற ஓங்கும் ஒரு சித்தே பாங்கு பெற ஓங்கும் ஒரு சித்தே என்னுள்ளே பலித்த பரமானந்தமே என்னுளே பலித்த பரமானந்தமே மணி ஒளியிலாடும் அருள் ஒளியே மணி ஒளியிலாடும் அருள் ஒளியே நிலைத்த பெருவாழ்வே நிலைத்த பெருவாழ்வே நிறைந்த மகிழ்வே நிலைத்த பெருவாழ்வே நிறைந்த மகிழ்வே மன்னேயன் அன்பான பொன்னே மன்னே என் அன்பான பொன்னே என் அன்னே என் வரமே வயங்கு பரமே என் வரமே வயங்கு பரமே துணிமதியில் இன்ப அனுபவமாயிருந்த குரு துரியமே பெரிய பொருளே துணிமதியில் இன்ப அனுபவமாயிருந்த குருதுரியமே பெரிய பொருளே சுத்த சிவசன்மார்க நிதியே சுத்த சிவசன்மார்க நிதியே அருட்பெரும் சோதி நடராஜபதியே அருட்பெரும் சோதி நடராஜபதியே உரை விளக்கம். முன்பாடலைப் போன்றே இதிலும் ஞாயிற்றுக்கு பதிலாக திங்களை எடுத்துக்கொண்டு அருள் ஒளிப்பதியின் சார்புபடுத்தி விளக்கம் தருகின்றார். முதலில் அணி மதியிலே என்கின்றார். இரண்டாவது அடியில் பணி மதி என்கின்றார். அணிமதி புறவானில் அவிர்கின்ற சந்திரன் ஆகும்.
அணிமதி புறவானில் அவிர்கின்ற சந்திரன் ஆகும். பணிமதியோ அகத்தே பணிவில் காணக்கூடியதாய் இருக்கின்றதாம். வான்மதியை பற்றி கருதி உணர்வாம் முதற்கண். வான்மதியை அதாவது சந்திரனை பற்றி கருதி உணர்வாம் முதற்கண். நம் அருட்பதியின் ஒளியே புறமதியின் ஒளியில் அதாவது சந்திரனில் ஏகதேச நலம் தருவதாய் காணப்படுகின்றதாம். அந்த சந்திரன் தூய வானில் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற போது எவ்வளவு அழகாயிருக்கின்றது, எவ்வளவு இன்பத்தை தருகின்றது. கார் இருள் வானுக்கே ஓர் அணிகலனாக ஒளிர்கின்றதாம். உடுக்கண் நாப்பன் உலாமதி கண்டு எத்தனையோ உவமை அணி சிறக்க பாடாத கவிகளும் உளரோ. இதனால் இங்கு அணிமதி என சுருக்கமாக கூறி வைத்தார் நம் அடிகளார். இந்த அணிமதியிலே கடவுள் உண்மையும் கலந்துதான் இருக்கின்றது. இதன் உருவ நிலையை கலைகளின் நிறைவு குறை தோற்றங்களை யாவரும் கண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த சந்திரன் எப்படி இந்த உரு கொள்ள நேர்ந்தது என்றும், இது இந்த வடிவு ஏற்பதற்கு முன்னர் இருந்த இதன் அருவநிலை எப்படிப்பட்டது என்பது பற்றியும் அறியாதிருக்கின்றவர்கள் எத்தனை பேர். ஞாயிற்றின்று அதாவது சூரியனிடத்திலிருந்து பிரிந்து வந்து சுற்றி கொண்டு சுழலுகின்றது இந்த நில உலகமாகிய பூமி. இந்த நில உலகத்திலிருந்தே தெரித்து சென்று உருண்டு திரண்டு இவ்வுலகை நோக்கியே சுற்றி வருகின்றதாம் அந்த நிலவு கோளம். அதற்கு இயற்கை ஒளி இல்லை. ஞாயிற்றின் ஒளியே இந்த சந்திர கோளத்தின் மீது பட்டு பிரதிபலிக்கின்றதையே இவ்வுலகில் நில ஒளியாக வீசுகின்றதாம். இந்த சந்திரனின் உருவில் உருவாயிருப்பது அந்த தன் ஒளியே ஆகும். அவ்வொளியின் கதிர் பிரகாசமே நிலவு சந்திரிகை தன் கதிர் என கூறப்படுவது. இக்கதிர்களே அமுத கிரணங்களாக உள்ளனவாம். அக்கதிர் ஒளியிலும் அந்த ஒளிக்கு ஒளி அல்லது சக்தியாயிருக்கும் அமுத தன்மையிலும் நமது அருட்பதியின் உண்மை ஓரளவு விளங்கி கொண்டுத்தான் இருக்கின்றதாம். இவ்வளவும் புற சந்திரனில் தோற்றம் ஆவனவே. இனி அகத்தே பதிந்து ஒளிரும் பணிமதியின் விளக்க நிலையை ஓர்வாம். அகமதியை மதியாகிய அறிவு உணர்வால்தான் உணர முடியும். அது தீம் கல் அல்லது திங்கள் ஆக உள்ளிருந்து இனிக்கின்றதாம். அந்த இன்னமுதம் சித்தென்னும் ஞான உணர்விலே தோன்றி பக்கம் நடு அடி முடி ஆகிய எவ்விடத்தும் களை ஊட்டுகின்றதாம். புறச்சுவை நாவிலே விளங்கி உட்சென்று மாறி நனவிலே தங்கி புலனளவில் மங்கி மறைவதாம். ஆனால் இந்த அருள்மதி அமுதமோ அகத்திலே விளங்கி அறிவிலே தங்கி காயத்திலே பொங்கி நிரம்பி கலந்து அழியாது நிலவுவதாம். ஆனால் இந்த அருள்மதி அமுதமோ அகத்திலே விளங்கி அறிவிலே தங்கி காயத்திலே பொங்கி நிரம்பி கலந்து அழியாது நிலவுவதாம். ஆகவே இது அகத்திலே இருந்து சித்திக்கும் பரமானந்த இயல்பு கொண்டதாம். இந்த பரமானந்த பரம்பொருளை மேலும் ஒரு
வண்ணே அருள் ஒளியாக சுட்டுகின்றார். மணி ஒளியில் ஆடும் ஒரு ஒளியே என்கின்றார். மணி என்றாலே ஒளி வீசு ரத்தினமாம். புற ஒளி பட்டு தன் அக ஒளியை ஜொலிக்கச் செய்வது நல்ல மணியாம். சூரியகாந்தம் என்னும் ஒரு இரத்தின கல்லின் மீது ரவி கதிர், அதாவது சூரியனுடைய கதிர் பட்டு ஒளி வீசும் போது தீக்கணல் உண்டாகி பஞ்சு போன்ற சூழ் பொருளை பற்றி கொண்டுவிடும். இதுபோல் சந்திரகாந்தம் என்னும் கல்லின் மேல் மதிக்கதிர், அதாவது நிலவின் கதிர் முழுமையாய் காயும் போது சூழ தன்மை உண்டாகி தண்ணீர் கறந்துவிடும் என்ப இவையெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ அதை பற்றி அதிகம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நாம் இந்த உவமானங்களுக்கு உவமேயமாக உள்ளது நம் உள் ஒளிர் ஆன்மமணி. நம் உள் ஒளிர் ஆன்மமணி இதில் பதியின் அருள் பட்டு ஆன்மாவினின்று ஆனந்த அமுத கிரணங்கள் எப்பக்கமும் பரவி உயிர் உடம்பையே அருள் அமுதமயமாக ஆக்கிவிடுவது சுத்த சன்மார்க்க அனுபவமாம். ஆத்மஜோதியில் அருள் ஒளி கலந்து கால்வீசிக்கொண்டு விளங்குதலே மணி ஒளியிலாடும் ஒரு ஒளியின் செயலாகும். இதனால் உண்டாவது நிலைத்த பெருவாழ்வாம். இந்த நிலைத்த பெருவாழ்வும் நிறைந்த பேரின்ப வாழ்வாக இருப்பதுதான் இதன் விசேடமாகும். ஏனெனில் பார்க்கடற்கடைய அமுது உண்ட தேவர்களும் கூடத்தான் நிலைத்த பெருவாழ்வு பெற்றுவிட்டார்களாம். ஆனால் அதிலும் போட்டி பொறாமை சண்டை சச்சரவு அசுரர்களால் சதா தொல்லை அச்சம் கவலை உண்டாகி அவர்களது நீண்ட பெரு வாழ்வையே வெறுக்கின்றார்களாம். இரவாமையால் அவதிப்படுகின்ற தேவர்கள் என்று இந்த தேவ பதவி ஒழியுமோ என்று இப்பிறவி நீங்கி பூமியில் சென்று மனிதர்களாய் பிறந்து அருட்பேறு எய்தி பேரின்ப நிலை பெற்று சலியாது விளங்குவோமோ என்றெல்லாம் வருந்தி மரணத்தை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களாம். நம் வள்ளல் பெற்ற அருள் அமுத ஜோதிமணியால் நிலைத்த நிறைந்த மயமான பெருவாழ்வு தேவர்க்கும் மூவர்க்கும் சித்தர்க்கும் முத்தர்க்கும் அரியதாகும். இதனால் இவர் அருட்பெருஞ்சோதி பதியை பலவாக போற்றி புகழ்கின்றார். மண்ணே என்கின்றார். மண் என்றால் அழியா நிலைத்த தன்மையாம். அழியா இன்பப் பெருவாழ்வுதான் முக்கிய குறிக்கோளாயிருத்தலின் அதனை வழங்கும் பதியை சுட்டும் வண்ணம் முதலில் மண்ணே என்றது மிக பொருத்தமானதாகும். அடுத்து வந்துள்ள என் அன்பான பொன்னே அன்னே வரமே என்பன மூன்றும் சுத்த பிரணவ ஞான தேகங்களை குறிப்பனவாம். அன்புருவம் எனவும் பொன் வடிவம் எனவும் கூறப்படுவது சுத்த தேகம்தான். ஓம் என்னும் அருட்பதத்தின் உட்பொருளாய் பெறப்படுவதே பிரணவ தேகம். இது அன்னையினும் அருளில் மிக்கதாம். ஆகவே அருள் ஒளியில் காணும் அன்னையாக மொழிகின்றார். பின்னர் வரமே என எங்கும் நிறைந்து குறைபாடு இல்லாது இலங்கும் நிலை ஞானதேகத்தால் விளங்குவதை சுட்ட நிறுத்தியுள்ளார். முடிவில் வயங்கு பரமே என்றதால் மேற்படி திரிதேகத்துவம் கொண்டு இலங்கும் உயர்நிலை உண்மையை உணர்த்துவதாக கொள்ளப்படும். ஈற்றடியில் பக்குவிகள் பயன்பெறும் வண்ணம் திகழ்கின்ற நம் அருட்பெருஞ்சோதி நடனபதியின் உண்மை நிலையை குறிப்பிடுகின்றார். அப்பரம்பொருள் பெரிய பொருளாக உள்ளதாம்.
அது துரிய வடிவம் கொண்டதாம். அதாவது தான் உண்மையில் அருட்பெருஞ்சோதி வடிவமாக திகழ்கின்றதை அறிந்து கொண்டிருக்கும் சுத்த அறிவு நிலையாகும். இதுவே குரு துரிய சொரூபம் என்பர். இதற்கு முன் உள்ள ஜீவசக்கு சாக்கிராதி நிலைகளும் பரசாக்கிராதிகளும் நின்மள சாக்கிராதிகளும் கடந்து சென்றவர்கள் இந்த குரு சாக்கிராதிகளை அடைந்து இந்த துரியத்தில் இருப்பர். இவ்வளவும் சத்விசாரத்தாலும் ஒழுக்க வாழ்வாலும் கண்டுகொள்ளப்படுகின்றதாம். இக்குரு துரிய எல்லையில் இருந்தே அருள் அனுபவத்தால் மெய்ச்சுகமாகிய இன்பம் ஏற்கப்படுவதாம். இந்த தெளிவுற்ற குரு துரிய பக்குவரே துணி மதி உடையோர் ஆவர். இந்த நிச்சய புத்தியில் நிலைத்திருக்கும் சாத்தியர்களுக்குத்தான் அருள் பெருக பெருக ஆனந்தம் ஓங்குகின்றதாம். மேற்படி குருதுரிய பெரியோர்களே சுத்த சிவசன்மார்க்கத்தில் முத்தேக சித்தியோடு திகழ வல்லவர் ஆவர். இந்த சுத்த சிவபதியை போற்றி வேண்டிக் கொள்ளுவதால் தான் அடைந்துள்ள அருட்பேற்றினை ஏனையோரும் அடைந்து இன்புற்று இருப்பர் என்பது நம் திரு அருட்பிரகாசரின் சித்தம். தயவு அடுத்து பாடல் எண் 13. அண்ட ஒருமை பகுதி இருமையாம் பகுதி மேல் ஆம் காரிய பகுதியே ஆதிபல பகுதிகள் அனந்த கோடிகளில் நடு அடியினொடு முடியும் அவையில் கண்ட பல வண்ண முதலான அகநிலையும் கனித்த புறநிலையும் மேன்மேல் கண்டு அதிகரிக்கின்ற கூட்டமும் விளங்க கலந்து நிறைகின்ற ஒளியே கொண்ட பல கோலமே குணமே குணம் கொண்ட குறியே குறிக்க ஒண்ணா குருதுரியமே சுத்த சிவதுரியமே எல்லாம் கொண்ட தனிஞான வெளியே தொண்டர் இதயத்திலே கண்டென இனிக்கின்ற சுகயோக அனுபோகமே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்சோதி நடராஜபதியே. உரை விளக்கம். அந்த பகுதிகளின் காரிய காரண விளக்க நிலைகளை ஈண்டு எடுத்து ஓதுகின்றார் நம் வள்ளலார். இந்த அகண்ட பிரபஞ்சத்திலே நம் பூமியும் சோம சூரிய உடுக்களும் ஆகிய கோளங்களும் எண்ணறியனவாய் இருக்கின்றன. ஏதேனும் ஓர் அண்டத்தை ஆய்ந்து உண்மையை கண்டுகொண்டால் எல்லாவற்றின் உண்மையையும் உணர்ந்து கொள்ளலாம். ஓர் அண்டத்தில் உள்நிலையாகிய அகப்பகுதி அருள் ஒளிமயமாயிருக்கின்றதாம். அதற்கு அடுத்துள்ள சூழ்நிலை வேறு வேறு தாது பொருள்களையும் சக்திகளையும் செறிவுகளையும் கொண்டு இரண்டாம் பகுதியாக உள்ளதாம். அதற்கு மேல் பல பேத வண்ணம் கொண்ட புறப்பகுதி அமைந்துள்ளதாம். இந்த முப்பகுதிகளையே இங்கு முதல் அடியில் குறித்துள்ளார். முதலாவது சொன்ன உள்நிலை பகுதியே எல்லா அண்டங்களிலும் ஒரு தன்மையாய் இருக்கின்றதாம். ஆதலின் அதனை அண்டத்தின் ஒருமை பகுதி என்று சொல்லியுள்ளார். அகநிலையில்தான் இந்த ஒருமைப்பாடு அடுத்துள்ள சூழ்நிலை தாது பேத கலப்பு வண்ணமாய் உருக்கியல் நிலையதாய் ஆனால் அகத்தோற்றத்தில் மட்டும் ஒன்றாகியும் அளவையால் மாறுபட்டும் விலங்களின் அது இருமையாம் பகுதி எனப்படுகின்றதாம். இது கடந்த புறநிலையில் அனந்த வண்ணத் தோற்றம் விளங்குகின்றதாம்.
இதுவே புறத்தே புலனாகின்ற பகுதியாம். இதனை ஆம் காரிய பகுதி என்று குறித்திருக்கின்றார். இந்த முப்பகுதிகளிலிருந்தே சிறு சிறு கூறுகளால் அனந்த கோடியாய் உருவாகி அணுமுதல் அண்டம் வரை தோன்றியுள்ளதாம். இந்த சிற்றணுப்பகுதி பொருள்கள் இன வாரியாக கலந்து ஒன்று மட்டும் கலவாத தாதுக்களாய் சேராமல் சேர்ந்தும் பல்வேறு பொருள்களாய் கூடாமல் கூடி வண்ணம் பல கொண்டு திகழ்கின்றனவாம். இவற்றிற்கெல்லாம் உள்ளீடாயிருந்து விளங்கச் செய்கின்றது நம் அருள் ஒளி பதியே. இந்த பதியின் சக்தியால்தான் சராசர உயிரினங்கள் தோன்றி கிரமமாக வளர்ச்சி பெற்று திகழ்கின்றனவாம். இந்த அருள் இயற்கையின் செயலுக்கு மாறானது மனிதனின் செயற்கை செயலின் தோற்ற நிலைகள் யாவும். இச்செயற்கை தோற்றங்கள் உயிரற்றவை, ஆதலின் வளரும் தன்மையற்றனவாம். பலவாகிய புறவண்ண இயற்கை காட்சிகளையும் செயல்களையும் ஆற்றல்களையும் மனிதன் கண்டுகொண்டிருக்கின்றான். இக்காட்சியால் இவனுக்கு உண்டாம் அனுபவ பயன்தான் குணம் ஆகும். அக்குணத்தால் ஏற்படுவது குறிக்கோள் அல்லது லட்சியமாம். அருட்பெருங்குணம் அடைய பெறாதவரை இவனது குறிக்கோள் குறைவுடையதே ஆகும். இவனது குருதுரிய நிலையை பற்றி கண்டுகொள்ள முடியாதாம், அறிந்து கொள்ள கூட முடியாதாம். இக்குருதுரிய நிலை ஆகியும் இதற்கு அப்பால் அனுபவமாம். சுத்த சிவ துரியமாதி உயர்நிலைகளும் கொண்டு தனித்திலங்கும் ஞான வெளியாய் உள்ளது நம் அருட்பெருஞ்சோதி பதிநிலையாம். இந்த தனிநிலை பெற்று திகழ்கின்ற ஞான வெளியைத்தான் சத்திய ஞான சபை என்கின்றார் நம் வள்ளலார். இந்த அருட்ஜோதி பதியினுடைய ஆனந்தானுபவம் சுத்த சன்மார்க்கிகளின் இதயத்திலே என்றும் இன்பு செய்து கொண்டே இருக்கின்றதாம். இவர்கள் மேல்நிலையில் விளங்குகின்ற தூயோர்கள் அந்த உயர்நிலையில் இருந்து அருளால் விளங்குகின்ற இவர்களுக்கு அருளமுத சக்தி அந்த நிலையில் இன்று நின்று பெருகி இதயத்திற்கு இறங்கி அங்கிருந்து உடல் பிரதேசம் முழுதும் பரவிக்கொண்டே இருக்கின்றதாம். இதனால்தான் இவர்களின் இதயத்திலே கற்கண்டு போல மதுரித்தி கொண்டுள்ளதாக இச்சுகபோக நிலை இயம்பப்பட்டதாம். இப்படி மேல்நிலை நின்று அனுபவிக்காவிடின் இந்த நித்திய வஸ்துவின் தொடர்பு கெடுவதால் இதயத்து உற்ற அனுபவம் நிலைக்காது போகும். அது போகவே உடலும் அழிந்து போகும். ஆகையால்தான் இதயத்தானத்தையே முக்கிய நிலையாக கொண்டு இன்புற்றிருந்த சாத்தியர்கள் பலரும் நிலைத்து வாழாது மறைந்து போயினராம். இதனால்தான் இந்த சன்மார்க்கம் இத்தருணம் இரவா வாழ்வும் அழியா இன்ப நிலையும் உலகுக்கு வழங்கவே திருவருளால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகும். தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.